உளுந்துலாம் சேர்க்காம நல்ல பஞ்சு போல சுவையான தோசை அதற்கு இணையான வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசையில நம்ம உளுந்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா அப்படி சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் அந்த தோசை மேல அப்படி விழுந்து எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு இந்த மாதிரியான தோசை கூடவே இந்த சட்னி உங்க வீட்டில் செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே பாராட்டுவாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதற்கு நான் இன்னைக்கு இட்லி அரிசியில் அந்த பொன்மணி அரிசின்னு சொல்லுவோம் பாருங்கள் இட்லியெலாம் நம்ம செய்யறதுக்கு வச்சிருப்போம் பாருங்கள் அந்த அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் ஆழ்ந்துங்கன்னா சரியாக இருக்கும் உங்ககிட்ட ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்குவோம் அதை வந்து நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை இப்போ இதை தண்ணி நல்லா வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க கூடவே ஒன்றரை கப் அரிசிக்கு ஒரு கப் முழுவதுமே அதாவது நல்ல அப்படியே மேலே முழுவதுமே இருக்கிற மாதிரி வடித்த சாதம் அதாவது நம்ம வீட்டில் வந்து காலையில் சாதம் செஞ்சுருப்போம் இல்லைனா மதியம் சாதம் செஞ்சுருப்போம்ல அந்த சாதம் வந்து நைட் இப்போ நான் பயன்படுத்துகிறேன் இதுவே வந்து சூடான சாதம் பயன்படுத்தவே கூடாது கண்டிப்பாக இந்த தோசை வந்து நல்ல பூத்து அந்த மாதிரிலாம் வராது உங்களுக்கு அதனால நல்ல ஆறுன சாதமா காலையில இல்லைன்னா மதியம் சாதம் வடிச்சிருப்பீங்கல்ல அந்த சாதம் வந்து மீந்திருக்கும் அந்த மீந்த சாதத்தை நைட்டுக்கு இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கிங்க சரியா இருக்கும் அந்த மாதிரி நான் காலையில வடிச்ச சாதம் தான் இதை எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் சாதம் வந்து இதுல இப்ப நீங்க தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சு அரைச்செடுத்துக்கங்க நல்ல நைஸா அரைச்ச பிறகு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குங்க மாவோட பாதம் வந்து இப்படி இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தப்பு இல்லை கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய மாவை எல்லாத்தையுமே அப்படி நல்லா பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் இதை வந்து நல்லா புளிக்க வைக்கணும் அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து மணி நேரம் ஆகியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஏழு மணி போல் ரெடி பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கு இந்த மாவை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவு இது மேக்ஸிமம் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் இந்த மாவு புளிக்க வச்சிங்கன்னா தோசை ஊற்றும் போது அங்கங்கே நல்லா ஓட்டையோ ஓட்டையோ அழகாக ஓட்டை போட்டு நல்ல பஞ்சு போல சூப்பராக வரும் தோசை அதனால் மாவு எந்த அளவுக்கு புளிக்க அந்த அந்தளவுக்கு தோசை சூப்பராக வரும் அது மாதிரி சூடான சாதம் பயன்படுத்தாதீங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு இந்த பத்தத்துக்கு கொண்டு வந்துடுங்க இதற்கு இணையான ஒரு காரசாரமான வெங்காய காரச்சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துங்க என்ன காஞ்சி பிறகு ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகாய் போல் கூட சேர்த்துக்குங்க இது நல்லா காரசாரமாக இருக்கும் கூடவே நல்ல ஒரு நிறம் கிடைக்கிறதுக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா அப்படி வறுத்துக்குங்க அந்த மிளகாய் வந்து நல்லா அப்படி உப்பி வரும் நிறம் மாறிவிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் அந்த மிளகாயை அப்படியே எட்ட எடுத்துருங்க இப்போ அதே எண்ணிலே கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க கூடவே பத்து பல்லு பூண்டு இதுக்கு வந்து நீங்க பெரிய வெங்காயமும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அப்படி கூட நீங்க கலந்துட்டும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா அப்படி பொன்னிறமா சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இப்ப பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும் அப்பதான் வந்து சட்னி அரைச்ச பிறகு உங்களுக்கு நீர் விடாம இருக்கும் நல்லா வந்து திக்கா சூப்பரா இருக்கும் அதனால இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் இப்ப இது நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இது சூடாக போதே ஒரு சின்ன துண்டு புளி ரொம்ப நிறைய கிடையாது ஒரு மூணு கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துட்டு அப்படியே மூடின மாதிரி வச்சுருங்க அந்த புளி வந்து அதுலயே கொஞ்சம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுருவோம் அடுத்தது மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல நல்லா அரைச்சிக்கங்க இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சட்னி வந்து நல்லா உங்களுக்கு ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் நல்ல காரமும் சட்னியில் உள்ள இறங்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயம் பூண்டு புளி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிப்பு கண்ணில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் காரச்சட்னி சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துங்க கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இலைகள் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய் இப்படி சேர்த்துங்க இப்போ இது நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் நல்ல ஒரு காரசாரமான நல்ல கலர்ஃபுல்லான சுவையான வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்துதான் தவா நல்ல ஹீட்டில் இருக்குது டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாம் இது வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படிலாம் கிடையாது லைட்டாக அப்படி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக அப்படி ரொம்ப தேய்க்காதீங்க லைட்டாக மட்டும் அப்படியே விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முடி வச்சுருங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டே நிமிஷத்துல வந்துடும் ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே ஓட்ட ஓட்டையே அழகாக போட்டிருக்கு பாருங்கள் நல்ல பஞ்சு போல சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துட தான் அவ்வளோதான் அளவுக்கு சாஃப்ட்டாக நல்ல ஆப்பம் போல சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மறுநாளும் பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரல அப்படின்னா மாவு புளிக்கலைன்னு அர்த்தம் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நைட்டு கூட அந்த மாவு நீங்கள் வெளியிலே வச்சுட்டு பயன்படுத்தலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு அருமையான சட்னி வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி இருக்குது பாருங்கள் இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டூ டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சும்பி பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ